ஸ்ரீமாதவான்வயதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் பாரத்பாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய கிரந்தான் வீரரத்வீஷடாரே நஸ்தபாரம் சுன்மே வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதே ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யததகம் ஸ்வதந்த்ரம் ஸர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ப்ராஜாபத்யோஹாருணிஸ்ஸு பர்ணேய ப்ரஜாபதிம் பிதரமுபசசாரகிம் பகவந்த பரமம் வதந்தீதி தஸ்மை ப்ரோவாச. இந்த மந்திரமும் இனி வரப்போகின்ற மந்திரங்களும் ஞான சாதனங்களை நிரூபிக்கின்றன. பிரஜாபதிக்கும் சுபர்ணாதேவிக்கும் ஒரு புத்திரன் அவதரிச்சான். அவன் பேரு ஆருணின்னு பேரு. அந்த ஆருணி கொஞ்சம் வளர்ந்து இளைஞனான பிறகு தன் தந்தையாகிய பிரஜாபதியை கிட்ட போய் கேட்டான், உலகத்திலுள்ள கற்றறிந்த மகான்களெல்லாம் எதை ஞான சாதனமாக சொல்லுறா அப்படின்னு கேட்டான். அதாவது எதை சிறந்த ஞான சாதனமாக மகான்கள் கருதுகின்றனர் அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்டான். அதுக்கு அப்பா பிரஜாபதி பதில் சொல்ல ஆரம்பித்தார். சத்யேன வாயுராவாதி சத்யேனாதித்யோ ரோசதே திவி சத்யம் வாச பிரதிஷ்டா சத்யே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சத்யம் பரமம் வதந்தி. அப்பா, லோகத்தில் சத்தியம் இன்னும் நிலைபெற்றிருப்பதனால தான் இந்த காத்தே வீசுறது. சத்தியம் இருக்கிறதுனால தான் இந்த ஆதித்யனான சூரியன் இந்த வானவெளியிலே சஞ்சரிக்கிறான், பிரகாசிக்கிறான். சத்தியம்தான் எல்லாருடைய வாக்குக்கும் ஒரு அடிப்படை. சத்தியத்திலேதான் எல்லாம் நிலை நிற்கின்றன. ஆகையினாலே சத்தியத்தை
ஒரு சிறந்த ஞான சாதனமாக பெரியோர்கள் கருதுகின்றனர். சத்தியம் மட்டும்தானா இல்லை மற்றது ஒன்றும் இல்லையான்னா நிறைய இருக்கு. ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளு. முத முதல்ல தேவர்கள்லாம் தபசால தான் தன்னுடைய தேவத்தன்மையே பெற்றார்கள். தவத்தை பின்பற்றி தான் ரிஷிகளும் சொர்க்கத்தை அடைந்தனர். நம்ம பாபத்தில் தள்ளுவதான அல்லது நமக்கு நல்ல காரியங்கள் பண்ணவிடாத தடை செய்கிறதே அப்படிப்பட்டவைகளும் நம்முடைய எதிரிகளையும் நாம் தபசாலே நீக்கி கொள்ளலாம். அதனாலே தபசு இரண்டாவதாக சிறந்ததாக கருதப்படுகிறது. தபத்திலே எல்லாம் இருக்குது. அதனால தான் தபசை ஒரு சிறந்த சாதனமாக நம் பூர்வர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் பெரியவாள்லாம் அதனால தான் அதை ரொம்ப வசத்தியாக சொல்கிறா அப்படின்னார். தபசா தேவா தேவதாமக்ர ஆயன் தபர்ஷய சுபரன்பவிந்தன் தபசா சபத்னான் பிரணுதாமாதாரீஸ்தபசி சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தம பரமம் வதந்தி. அதுக்கடுத்ததா முதல்ல ஞானத்துக்கு சாதனம் எதுன்னு ஆருணி கேட்க சத்தியம்னார், அப்புறம் தபசுன்னார், இப்போ தமம்ன்றார். அப்போது அதுக்கப்புறம் தம சொல்லும்போது தமேன தாந்தா கில்பிஷமவதூன் வந்தி தமேன பிரம்மச்சாரிண சுவரகச்சன் தமோ பூதானாம் துராதர்ஷம் தமே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தம பரமம் வதந்தி. தமம் தமம்னு சொல்கிறோமே அது புலனடக்கம்ங்கிறத தமம்னு சொல்லுவா. இப்போது இந்திரியங்களை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொள்ள வேணும். அதனால் புலனடக்கத்தினாலே தன்னுடைய இந்திரியங்களை புலன்களை யாருக்கு அடக்க தெரிகிறதோ அவா அந்த புலனடக்கத்தினாலே பாபத்தையெல்லாம் நீக்கிக் கொள்கிறார்கள். புலனடக்கத்தினால பிரம்மச்சாரிகளும் கூட உசந்ததான சொர்க்கத்தை அடைகின்றார்கள். புலனடக்கம் என்பது ஜீவாத்மாக்களுக்கு மிக கடினமானது, அனுஷ்டிக்க ரொம்ப துர்லபமானது. ஆனால் இந்த புலனடக்கம் ஒருவனுக்கு வந்துவிட்டதென்றால் அவனுக்கு எல்லாம் வந்துவிட்டதென்ற அர்த்தம். ஆகையினாலே இந்த புலனடக்கத்தை சிறந்த சாதனமாக மகான்கள் கூறுகின்றனர்னு மூணாவதாக சொன்னார். முதல்ல சத்தியத்தை சொன்னார், அப்புறம் தபஸை சொன்னார், இப்போ தமத்தை சொல்கிறார், அதுக்கப்புறம் சமத்தை சொல்கிறார். சமேன சாந்தா சிவமாச்சரந்தி சமேன நாகம் முனையோன்பவிந்தம் சமோ பூதானாம் துராதர்ஷம் சமே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சம பரமம் வதந்தி. அந்த பெரியவர்கள் இந்த சமம் உயர்ந்ததுன்னு சொல்கிறா. அதாவது தசேந்திரியங்களை அடக்கிறத காட்டிலும் மனசை அடக்கிறது இருக்கே அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப துர்லபம். எவனொருவனுக்கு மன அடக்கம் வந்ததோ அவன் அமைதி உருகிறான். அதனாலே அவனுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. அந்த மன அடக்கத்தாலே அமைதியுற்றவர்களெல்லாம் பல நன்மைகளை மற்றவாளுக்கும் செய்கிறா, தானும் அடைகிறா. மன அடக்கத்தால்தான் முனிவர்கள் சொர்க்கலோகத்தை அடைந்தனர். மன அடக்கமானது உயிர்களுக்கு ரொம்ப
அனுஷ்டிப்பதற்கு கஷ்டமானது. ஆனால் இந்த மனவடக்கத்திலே எல்லாம் இருக்கின்றது, எல்லாம் நிலை பெற்றிருக்கின்றது. ஆகையினாலே மனவடக்கம் ஒரு சிறந்த சாதனம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள்னு முதல்ல சத்தியத்தை சொன்னார். அப்புறம் தபச சொன்னார், தமச சொன்னார், இப்போ சமத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் தானம் உசந்ததுன்னார். தானம் யஜ்ஞானாம் வரூதம் தக்ஷிணாலோகே ததாரகும் சர்வபூதானுபஜீவந்தி தானே நாராரிதபானு தந்த தானே வத்திஷந்தோ மித்ராபவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி. தஸ்மாத், அதனாலே தானம் பரமம் வதந்தி. தானத்தை ஒரு சிறந்த ஞான சாதனமாக பெரியோர்கள் கூறுகின்றனர். தானம்னா என்ன? தட்சிணை வடிவில் கொடுக்கப்படும் தானம், அதுதான் யஜ்ஞத்தின் உறைவிடம். லோகத்தில் எல்லா ஜீவாத்மாக்களும் தானம், யார் ஒருத்தன் தானம் பண்ணுறானோ அப்படி பண்ணுறவனை அண்டியே அவை பிழைப்பை நடத்துகின்றன. தானத்தால் ஒருவன் தன் எதிரிகளை கூட விலக்கி கொள்ளுவான். தானத்தினாலே பகைவர்களும் இவனுக்கு உற்ற நண்பர்களாகிவிடுகின்றனர். தானம் எல்லாம் எல்லாவற்றிலும் நிலை பெற்றிருக்கிறது. ஆகையால் தானத்தை ஒரு சிறந்த சாதனம், ஞான சாதனம் என்று பெரியோர்கள் சொல்லுகின்றனர். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபமனுபததி தத்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. தானத்தை சொன்ன பிற்பாடு தமத்தை சொல்கிறார். இந்த தர்மமானது எப்படி இருக்கிறதுன்னா, தர்மம் இந்த உலகம் முழுவதற்குமே ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. லோகத்தில் இருக்கிற பிரஜைகளெல்லாம் எவனொருவன் தர்மம் செய்கிறானோ அப்படிப்பட்ட தர்மிஷ்டனை நாடியே போகின்றனர். தர்மத்தாலே பாபத்தை ஒருவன் நிச்சயம் போக்கிக் கொள்ளுகிறான். தர்மத்தில் எல்லாமே நிலை பெறுகிறது. ஆகையால் தர்மத்தை சிறந்த சாதனம் என்று நம் பெரியோர்கள் கூறுகின்றனர். அதுக்கப்புறம் பிரஜோத்பத்தியை சொன்னார். பிரஜனனம் வை பிரதிஷ்டா லோகே சாது பிரஜாயாஸ்தந்தும் தந்தானப்பிதருணாமனுணோபவதி ததேவ தஸ்ய அனுணம் தஸ்மாத் பிரஜனம் பரமம் வதந்தி. லோகத்தில் சத் சந்தான விவிருத்தி இருக்கே, அது மிக அடிப்படையானது. நல்ல பிரஜைகளாலே இந்த வம்சமாகிற நூலை ஒருவன் அறுபடாமல் வளர்த்து கொள்கிறான். பித்திருக்கு இடப்பட்ட கடனை அவன் தீர்த்து கொண்டவனாகவும் ஆகிறான். அதனாலே அந்த கடனை தீர்த்து கொள்ள புத்திரபாகியம் பிரஜோத்பத்தி தான் மிகச்சிறந்த வழி. ஆகையாலே சத் சந்தான விருத்தியை சிறந்தது என்று பிரம்மா சொன்னார், பிரஜாபதி சொன்னார். இது சத் சந்தான அபிவிருத்தி எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் பிறக்கும்போதே அவன் மூன்று கடனை திருப்பி செலுத்த வேண்டியவனாக அவன் திரிகுணம்னு சொல்லுவான். அது மாதிரி தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன். அப்போது அந்த தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன் சொல்கிறதுனால ஜாயமானோகை புருஷஸ்திரிபிஹி ருணவான் ஜாயத்தேன். அதாவது
பிறக்கும்போதே மனுஷன் மூன்று ருணங்களுடன் கடன்களுடன் பிறக்கிறான்னு சொன்னோம். அது பித்ரு ருணம், தேவ ருணம், ருஷி ருணம்னு சொல்வா. பித்ரு ருணத்தை சத்புத்திரர்களை உற்பத்தி பண்ணுறதுனாலேயும், தேவருணத்தை யாகயஜாதிகளாலேயும், ரிஷி ருணத்தை நன்னா வேத அத்தியனம் பண்ணுறதுனாலேயும் ஒருவன் நிச்சயம் தீர்த்து கொள்ளுகிறான். இப்போ எவன் ஒருவனுக்கு சத் சந்தான அபிவிருத்தி இல்லையோ அவன் அந்த கடனுடையே மறிக்கிறான். அதனால் வேதம் என்ன சொல்லித்து, பிராமணனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் இந்த மூணு கடனை திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும். அதனாலே ஜாயமானோகை புருஷஸ்திரிபிஹி குணவாஞ்சாயத்தேன்னு சொன்ன மாதிரி, அந்த குணவாஞ்சாயத்தேன்னு ஏன் சொல்லித்துன்னா, இந்த மூணு கடனையும் நாம் திருப்பி செலுத்தணும். அதில் முதல்ல பித்ரு ருணம், தேவ ருணம், ரிஷி ருணம், இதை முதல்ல நாம் திருப்பி செலுத்துறதான கடனை எதுன்னா, அது ரிஷி ருணம்தான். ஏன்னா யஜ்ஞோபவீதாரணமான பிற்பாடு, பிரம்மோபதேசம் தோப்பனார்ட்ட ஆன பிற்பாடு அவனை குருகுலத்தில் கொண்டு விட்டு வேதாத்தியனம் பண்ண சொல்கிறா. அவன் வேதத்தை அதிகரிக்க அதிகரிக்க, அதை அத்தியனம் பண்ண பண்ண, அவன் அந்த தேவ ரிஷி ருணத்தை செலுத்தியவன் ஆகிறான். அதே மாதிரி இந்த தேவருணத்தை பிரம்ம யஜ்ஞாதிகள் போன்றதான யாகயஜாதிகள், இல்லை வேற ஏதாவது யாகம் பண்ணுறது, யஜ்யம் பண்ணுறது, இப்படி சுதர்ஷனோகமும் எத்தனையோ இருக்கணும், அந்த மாதிரி யாகயஜாதிகளாலே அவன் அந்த தேவர்களுக்கு பட்ட கடனை தீர்த்து கொள்கிறான். பித்ருகளுக்கும் இவன் கடன் பட்டிருக்கான். அந்த பித்ருகள் கடனை எப்படி தீர்க்கிறான்னா, யுக்தமான வயசில் ஒரு உத்தம ஸ்ரீயை விவாகம் பண்ணிண்டு அவன் மூலமாக சத்புத்ரா புத்திரால இவன் உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணாது போனேனாயானால் அவன் இந்த ரிஷி இந்த பித்ருக்களுடைய கடனை தீர்க்காதவனாகிறான். அதனால் இந்த சந்ததிங்கிற நூலை அறுக்கக்கூடாது. இதைத்தான் முத முதல்ல சைத்திரிய உபநிஷத்தில் நாம் சிக்ஷா வெளியில் பார்த்தோம் போனோம். பிரஜாதந்தும் மாவசேசீஹின் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறான். அத்தியனம் முடிஞ்சு ஆச்சாரியனை சேவிச்சுட்டு புத்திரன் விடைபெற்று கொண்டு தாய் தந்தையரோடு போக போகிறான். அப்புறம் கிரமேணா அவனுக்கு கல்யாணம் நடக்க போகிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மச்சாரிகிட்ட ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறார். பிரஜாதந்தும் மாவசேசீஹி, இந்த வசந்த சந்ததியாகிற ஒரு தொடர்ந்து வர நூல் இருக்கே, அதை எக்காரணங்கொண்டும் நீ அறுத்து விடாதே அப்படின்னு, இந்த பிரஜோத்பத்திக்கு இந்த பித்ருகடனை தீர்ப்பதற்காக மிக முக்கியமாக சிறந்ததான ஞானஸ்தானமாக கருதுகிறார்கள்னு அந்த பிரஜாபதி வருணிக்கு சொன்னார். அதுக்கப்புறம் அக்னி மிகச்சிறந்ததுன்றார். அக்னயோ வை த்ரயி வித்யா தேவயானப்பந்தா கார்ஹபத்யரு பிருதுவீரதந்தரமன்ப ஹார்யபசனம் யஜுரந்தரிக்ஷம் வாமதேவ்யமாவகனீய சாமஸ்வர்கோலோகோ ப்ருஹத் தஸ்மாத் அக்னீன் பரமம் வதந்தி. அதனாலே அக்னியானது எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அக்னயோ வை த்ரை வித்யா, அதாவது அது மூன்று வகைப்படும். கார்ஹபத்ய அக்னி, தக்ஷிணாக்னி, ஆவகனீய அக்னின்னு அக்னிகளில் ரிக் யஜுர் சாமம் என்னும் மூவகையான வேத வித்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவையான மார்க்கத்திற்கு
அதாவது தேவயான மார்க்கம்னு சொல்லுவாள், அதுக்கு இவனை கொண்டு விடுறது இதுகள் தான். கார்கத்பத்தியம் ரிக்வேதமாகவும் பிருத்திவியாகவும் ரதந்திர சாமகானமாகவும் உபாசிக்கப்படுதல் வேண்டும். அன்பாகூரிய பச்சனம்ங்கிறது அதான் தட்சிணாக்னி, அதை யஜுர்வேதமாகவும் அந்தரிக்ஷமாகவும் வாமதேவி சாமகானமாகவும் அதை உபாசிக்கப்படணும். ஆவகனீயம் சாமவேதமாகவும் ஸ்வர்கலோகமாகவும் பிருகத் சாமகானமாகவும் உபாசிக்கப்படணும்னு சொல்லிருக்கா. அதனால் இந்த அக்னிகளை உபாசிப்பதை சிறந்த ஞான சாதனமாக நம் பெரியவர்கள் மகான்கள் கருதுகின்றனர். அதுதான் சொல்கிறா. அக்னிஹோத்ரகும்சாயம் பிராதர் கிரகாணாம் நிஷ்டதிஸ்விஷ்டகும் சுகுதம் யஜ்ஞக்ரதூனாம் பராயண சுவர்க்கஸ்ய லோகஸ்ய ஜோதிஹி தஸ்மாத் அக்னிஹோத்ரம் பரமம் வதந்தி. அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் சிறந்ததுன்னு பிள்ளைக்கு உபதேசிக்கிறார் பிரஜாபதி. எவனொருவன் காலையிலும் மாலையிலும் அக்னிஹோத்திரத்தை பண்ணுறானோ கிரகங்களிலே வாழ்வர்களுக்கு ஏற்படும் பாவங்களுக்கு இது மிகச்சிறந்த பிராயச்சித்தமாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. யாகங்களையும் கிரதுக்களையும் நல்ல யாகமாகவும் நல்ல ஹோமமாகவும் இதுவே ஆக்குகின்றது. அதனாலே அதற்கெல்லாம் ஆரம்பமாகவும் இதுவே அமைகிறது. சொர்க்கலோகத்திற்கு நமக்கு வழிகாட்டும் ஒரு ஜோதிஷாக இது கருதப்படுகிறது. ஆகையினாலே அக்னிஹோத்திரத்தை சிறந்த சாதனமாக சொல்கிறான். இதில் இப்போது இந்த மனித சமுதாயத்தோடு ஒட்டி நாமும் பறந்திருக்கோம். இந்த ஜனசமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டியதான சேவைகள் பல இருக்கின்றன. முதல்ல அதற்கு நல்ல பிரஜைகளை உண்டாக்கி அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு நன்னா வேத அத்தியனம் பண்ணி வச்சு அவர்களை உன்னதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு ஒரு தகப்பனுடைய கடமை. அதை அவன் பண்ணாட்டா இந்த மனித சமூகத்துக்கான கடனை அவன் தீர்க்காதவன் ஆகிறான். இப்போது தற்கால ரீதி எப்படி இருக்குன்னா, நான் வேதம் படித்து பாழாக போனது போகும், என் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைய சிஏ படிக்க வைக்கிறேன், அவனாவது என்ன மாதிரி தரித்திரம் இல்லாத அவன் அண்ணா சௌக்கியமாக வாழட்டும்னு இடைப்பட்ட காலத்தில் இந்த 50s 60s 70s நம்ம பெரியவள்லாம் ஒரு வெறுப்புனால, என்ன அப்போது இந்த வேதாத்தினம், இப்போ நிறையா வேதாத்தினம்னருக்கு மதிப்பு கொடுக்குறா, ஆனால் ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன்னா அவள்லாம் ரொம்ப ஏழையாக தான் இருந்திருக்கா. ஏதோ அந்த காலத்திலலாம் சாதாரண பிரகஸ்பதியத்தில் போய் ஒரு அம்மா தர்ப்பிணி பண்ணி வச்சா கூட 2 நாள் 4 நாளுக்கு மேலே ஒன்றும் கொடுக்க மாட்டான். அதனால் இந்த கஷ்டத்தை தான் படுற கஷ்டம் தன்னோட போகட்டும், தான் பிள்ளைய நீ குடுமி வச்சுக்காதரா, குடுமி வச்சுட்டா அவனுக்கு கல்யாணமே ஆகாது, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டா, அதனால நீ கிராப்பே வச்சுக்கோன்னு சொல்லி பெரிய நல்ல வைதிகாலத்து குடும்பமே பாழாக போயிடுத்து. அது இந்த சமூகத்தில் ஒரு ஏற்பட்ட துர்பிக்ஷமான நிலை. அது இப்போ கொஞ்சம் மாறுறது, அது மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அதனாலே நல்ல மனித சமூகத்திற்காக பிரஜைகளை நாம் மேலும் 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 வேதங்களை அவன் அத்தியனம் பண்ணுறபடியான ஒரு சத்புத்திரனை கொடுக்கணும், நல்ல சிஷ்ய பரம்பரையை தயாரிக்கணும். இதனாலே சாதுக்கள் இந்த கட்டுப்பாட்டுக்கு விலக்காக கூடும் என்பதை இங்கே காட்டப்படுகிறது. குரு பரம்பரையை கவனிக்கும்போது முதல்ல பிரம்மாவனுடைய புள்ள பராசரர், பராசரருடைய பிரம்மாவுடைய புள்ள வசிஷ்டர்,
வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியினுடைய பிள்ளை பராசரர், அவர் பராசரனுடைய பிள்ளை வியாசர், வியாசருடைய பிள்ளை சுகர். இந்த புத்திர சந்ததி சுகருக்கு பின்னாலே சிஷ்ய சந்ததி தான் வந்தது. அந்த இவர் புத்திர சந்தானத்தை விரும்பலை, அங்கே அவர் சத் சந்தான அபிவிருத்திக்கு கல்யாணம் பண்ண தானே ஏற்படும், அதுவே அவர் பண்ணிக்கலை. அதனால் வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர், அதுதான் வியாசம் வசிஷ்டநத்தாரம் சத்தே புத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம்னு நித்தியம் நாம் சகசரநாமம் சொல்கிறோமே அதில் ஆரம்பத்திலேயே சொல்கிறோம். அப்புறம் த்ரைவித்யான்னு சொல்கிறதுனால மூன்று விதமான அக்னிகள், இப்போ அக்னிஹோத்திர சாலையில் மூன்று அக்னிகள் வளர்க்கப்படுகின்றதாம். கார்ஹத்பத்யாக்னி, அன்பாகாரிய அக்னி பச்சனம்னு சொல்வா, இல்லை தட்சிணாக்னியும்பா. இப்படி இந்த அக்னிகள் ஆவகனியாக்னின்னு மூணாவது அக்னி. இந்த கார்ஹத்பத்யாக்னிங்கிறது யஜமானனுக்கு பின்னாலே வட்ட வடிவமான குண்டத்திலே அமைக்கப்படுகிறது. அன்பாகாரிய பச்சனம் அல்லது தட்சிணாக்னியானது யஜமானுக்கு தென்புறத்திலே, அதாவது யஜமானனுக்கு அவனுடைய வலதுகை பக்கத்தில் ஒரு ஹாஃப் சர்க்கிள்னு சொல்கிறோமே அரை வட்ட வடிவமான ஒரு குண்டத்திலே இருக்குது. இதில் பித்ருக்களும் சுந்தர தேவதைகளும் அங்கே ஆவாகனம் பண்ணி அவள் ஆராதிக்கப்படுறாள். ஆவகனியாக்னிங்கிறது யஜமானனுக்கு முன்புறத்திலே ஒரு சதுர வடிவமான ஸ்கொயர் ரூபமாக இருக்கிறதுனாலே குண்டத்திலே இருக்கிறது. இதனாலே தேவர்கள் ஆராதிக்கப்படுவதாக சாஸ்திரம் வேதம் சொல்கிறது. இப்படி என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லும்போது இந்த குரு பரம்பரையை சொல்லிட்டு பாருங்க, எப்படி வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர், சுகருக்கு அப்புறம் அந்த சிஷ்ய சந்ததி, அதே மாதிரி தான் சுவாமி தேசிகனும் குரு பரம்பரா சாரத்தில் நாதமுனிகள், நாதமுனிகளுடைய பிள்ளை ஈஸ்வரபட்டாழ்வான், அவருடைய பிள்ளை ஆளவந்தார், ஆளவந்தாருடைய பிள்ளை சொட்ட நம்பி, சொட்ட நம்பியினுடைய பிள்ளை என்னாச்சான், என்னாச்சான் பிள்ளை பிள்ளையப்பர், அவருக்கு பிள்ளை தோழப்பர், அப்புறம் பெண் பிள்ளைகள் இருவர்னு சொல்லிட்டு முடிச்சுண்டு அங்கேருந்து அந்த நாதமுனிகள் ஸ்ரீபாத்தை ஆசிரித்தவர்கள்னு கிரமமாக சிஷ்ய பரம்பரையை சொல்லுண்டு வரார். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்படுறது. அக்னிஹோத்ரகும்சாயம் பிராதர் கிரகாணாம் நிஷ்கிருதிஸ்விஷ்டகும் சுகுதம் யஜ்ஞக்ரதூனாம் பிராயணகும் சுவர்கஸ்ய லோகஸ்ய ஜோதிஸ்தஸ்மாதக்னிஹோத்ரம் பரமம் வதந்தி. அதனால் இந்த அக்னிஹோத்திரத்தை மிகச்சிறந்த ஞான சாதனமாக நிரூபணம் பண்ணியிருக்கு வேதம். அதுக்கு அடுத்தாப்பில் யாக யஜ்ஞாதிகளை சிறந்ததாக சொல்லுகிறது. யஜ்ஞ இதி யஜ்ஞேனஹி தேவாதிபம் யதா யஜ்ஞேன அசுரானபானுதந்த யஜ்ஞேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி யஜ்ஞே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் யஜ்ஞம் பரமம் வதந்தீன். அது யஜ்ஞம் சிறந்தது அப்படின்னு எல்லாரும் கருதுகிறா. யஜ்ஞத்திலே தான் தேவர்கள் தேவலோகத்தை அடைந்தனர். இந்த யஜ்ஞம் பண்ணதுனால தான் தேவர்கள் தேவலோகத்தையே பெற்றனர். யஜ்ஞத்தாலே அவர்கள் அசுரர்களை வென்றனர். யஜ்ஞத்தாலே பகைவர்கள் கூட நண்பர்களாக ஆகிவிடுவார்களாம். யஜ்ஞத்தில் எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது. ஆகையினாலே யஜ்ஞத்தை சிறந்த சாதனமாக சொல்லுகிறார்கள்.
இதில் நீண்ட ஆயுள், மந்திரம் கண்டவன், ஈஸ்வரத்தன்மை உள்ளவன், தெய்வீக பார்வை உள்ளவன், குணம் கல்வி ஆயுள் முதிர்ச்சி முதலை வேண்டுபவன், தர்மத்தை கண்டறிந்தவன், கோத்திர முதல்வர்கள்னு இப்படி ஏழு பேர் கிரகாணாம் நிஷ்கிருதி. அப்போது கிரகசம்பந்தினாம் பாபானாம் சோதனம்னு சொல்வார். அக்னிஹோத்திரம் யஜ்ஞானம் க்ரதூணாஞ்ச பிராயணம் பிராரம்பகம் அதயேவ ஸ்வர்கஸ்ய லோகஸ்ய ஜோதி பிரதீபவத் பிரகாசம். இது சொல்லப்படுறது. அதுக்கு அடுத்ததாக யாக யஜ்ஞாதிகளை காட்டிலும் அந்த மானச பூஜை இருக்கிறதே, மனதினால் செய்கிற பூஜை இருக்கிறதே, அது வஸ்தின்னு சொன்னான். மானசம் வை பிரஜாபத்யம் பவித்ரம் மானசேன மனசா சாது பஸ்யதி மானசாருஷய பிரஜா அஸ்ருஜந்த மானசே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மான் மானசம் பரமம் வதந்தீன். அதாவது மானசம் பூஜையானது பிரஜாபதியிலிருந்து ஆரம்பித்தது. அது எல்லாவற்றையும் தூய்மை செய்வது. மானச பூஜையினாலே ஒருவன் மனதாலே நன்மையை காண்கிறான். மானச பூஜையாலே ரிஷிகள் பிரஜைகளை சிருஷ்டித்ததாகவும் காண்கிறோம். மானச பூஜையை மிகச்சிறந்ததென்று நம் பெரியோர்கள் கருதுகின்றனர், அதையே சொல்லுகின்றனர். இதில் இந்த விஸ்வாமித்ரர், ஜமதக்னி, பரத்வாஜர், கௌதமர், அத்ரி, வசிஷ்டர், கஷ்யபர், வைவஸ்வதமன் மந்திரத்தில் இவா சப்த ரிஷிகளாக இருந்தா. அப்புறம் மரீச்சி, அங்கிரசு, அத்ரி, புலஸ்யர், புலகர், கிரது, வசிஷ்டர் இவாள்லாம் மானசபுத்திரர்கள் பிரஜாபதியினுடையதானது. அதனால் அந்த மானச பூஜை அப்படி அவர்கள் செய்யப்பட்டதான அந்த சப்த ரிஷிகளாலே பண்ணப்பட்டது. அதை இங்கே சொல்கிறார். மகர்ஷயா சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக கிமா பிரஜாஹ சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு இப்படி அந்த மரீச்சி, அங்கிரசு, அத்ரி, புலஸ்தர் முன்ன சொன்னமே இந்த மாதிரிலாம் முதல்ல பிரம்மாவனுடைய பிள்ளைகள். அதை மானசா ருஷய பிரஜா அசுஜந்த அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியம். லோகத்தில் இந்த பிரஜைகளெல்லாம் யாரிடத்திலிருந்து வந்தார்களோ அந்த முன்னவர்களான ஏழு மகர்ஷிகளும். ஏழு மகர்ஷிகள் யார்? அதான் இப்போ சொன்னோம். மரீச்சி, அங்கிரஸ், அத்ரி, புலகர், புலஸ்தியர், கிரது, வசிஷ்டர். இவா பிரம்மாவுடைய மானச புத்திராள். அதனாலே அவளை சப்த ரிஷிகளாக சொல்கிறா. அதுக்கு விஸ்வாமித்ரர், ஜமதக்னி, பரத்வாஜர், கௌதமர், அத்ரி, வசிஷ்டர், கஷ்யபர் இவா ஏழு பேரும் வைவஸ்வத மன்மந்திரத்தில் சப்த ரிஷிகளாக இருந்தவர்கள். அதனால தான் மகர்ஷய சப்தபூர்வே சத்வாரோ மனவஸ்ததான்னா இந்த ஏழு ரிஷிகளை காட்டிலும் நால்வர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரங்கிறதான இந்த நான்கு பேரும் பிரம்மாவனுடைய மானச முதல்வர்கள். அப்போது அவளும் இந்த மனுக்களோடு கூட என் பாவனையாலே பகவானைப் போன்றே சக்தி வாய்ந்தவர்கள், அவருடைய மனத்திலின்று உதித்தவர்கள்ங்கிறத கீதையில் மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹா அப்படிங்கிற ஒரு இதனாலே மகர்ஷய சப்தபூர்வே சத்வாரோ மனவஸ்ததா
மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹாங்கிறது 10 அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே பகவானாலே ஸ்பஷ்டமாக காண்பிக்கப்படுகிறது. மானசம் வை பிரஜாபத்யம் பவித்ரம் மானசேன மனசா சாது பஸ்யதி மானசாருஷய பிரஜா அஸ்ருஜந்த மானசே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மான் மானசம் பரமம் வதந்தி. அதனால் பிரஜாபதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதான இந்த மானச பூஜையானது ரொம்ப தூய்மையை நல்க வல்லது. மானச பூஜையினால மனசுக்கு எவ்வளவோ நன்மைகளை ஏற்படுவதை ஒருவன் நிச்சயம் காண்கிறான். மானச பூஜையால் தான் ரிஷிகள் பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணாள்னு தெரிகிறது. அதனாலே இந்த மானச பூஜையானது மிகச்சிறந்த ஞான சாதனம் என்பதை நீ தெரிந்து கொள்ளு. தன் பிள்ளைக்கு பிரஜாபதி உபதேசம் பண்ணுறார். ஞாச இத்யாகுர் மணிஷினோ பிரம்மாணம் பிரம்மா விஸ்வக்கதமஸ்வயம்பு பிரஜாபதே சம்வத்சர இதி அப்படின்னு அடுத்தது நியாசத்தை சொல்கிறா. அப்போது இது நியாசங்கிறது மற்றவா சந்நியாசம்னு அர்த்தம் பண்ணுறதா நம்ம பெரியவா அப்படி இல்லாத அது பரநியாசம், அதாவது அதை அதிர்ஷ்டம்னு சொல்கிறோமே, அதை சரணாகதி பிரபத்தின்னு சொல்கிறோமே அதுன்னு சொல்கிறா. எல்லாவற்றை காட்டிலும் அது சிறந்தது, அதுவே பிரம்மம், அது எல்லாத்திலும் இருந்து ஆனந்தமயமாக இருக்குது, தானே தோன்றுகிறது, பிரஜைகளெல்லாம் காப்பாற்றுகிறது, அதுவே கால ரூபமாகவும் இருக்கிறதுன்னு இந்த பரநியாசத்தை அல்லது சந்நியாசத்தை பற்றி வேதம் சொல்கிறது. அதுக்கப்புறம் சம்வத்சரோசாவாதித்யோயேஷ ஆதித்யே புருஷஸ்ஸ பரமேஷ்டி பிரம்மாத்மான்னு அந்த சம்வத்சரங்களுக்கெல்லாம், அதாவது எந்த ஆதித்யனுடைய கிரணங்களாலே மழையெல்லாம் பொழிகின்றதோ, எந்த ஆதித்யனுடைய கிரணங்களாலே இந்த மேகங்கள் திரட்டப்பட்டு மழையை பெய்கின்றதோ, அப்படி பெய்கின்ற மழையினாலே செடிகொடிகளும் மரங்களும் நமக்கு நன்கு உண்டாகின்றன. செடிகொடிகளின்றும் மரங்களினின்றும் அன்னம் உண்டாகிறது. அன்னத்தாலே பிராணம், பிராணனாலே பலம், பலத்தாலே தவம், தவத்தாலே ஸ்ரத்தை, ஸ்ரத்தையாலே கூரிய புத்தி, கூரிய புத்தியினாலே நல்ல திருடமான சங்கல்பம், திருடமான சங்கல்பத்தினாலே நல்ல கிறிஸ்டர் கிளியரான அந்த மனசிலே ஒரு தீர்மானம், அந்த மனஸ்தீர்மானத்தினாலே நமக்கு சாந்தி அமைதி, அந்த சாந்தி இருக்கிறதுனாலே நமக்கு உறுதியான நிலையான சித்தம் ஏற்படுறது. அந்த நிலையான சித்தத்தாலே நாம் எது சத்தியமோ அதை மறக்காமல் இருக்கோம். அப்படி சத்தியத்தை மறக்காமல் இருக்கிறதுனாலே அதையே இடைவிடாது நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நினைக்கிறது தான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தினாலே ஆத்மாபாவத்தை உணர்ந்து, உணர்வது மட்டுமில்லை அதை நன்கு அனுபவிக்கிறான். ஆகையினாலே அன்னத்தை அளிப்பதாலே ஒருவன் இவை அனைத்தையும் அளிப்பான். அன்னத்திலிருந்து இந்த ஜீவாத்மாக்களுக்கு பிராணன்கள் வளர்கின்றன. பிராணனாலே மனசு வளர்வது, மனசாலே விஞ்ஞானம், விஞ்ஞானத்தினாலே ஆனந்தம். அதனாலே உலக தோற்றுவாயாக அந்த பிரம்மமானது நன்கு அடையப்படுகிறது அப்படின்னு இந்த அன்னஸ்துதி அனுபாகத்தில் அன்னம் பிராணன் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம்
இப்போ முதல்ல சொன்னார் பாருங்க, அப்புறம் முதல்ல அன்னம், அப்புறம் பிராணன், அப்புறம் மனசு, அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் ஆனந்தம். இதில் ஆனந்த வழியில் முழுக்க முழுக்க இந்த அஞ்சை தானே சொன்னார். ஏதமன்னமயமாத்மானமுபசங்கிராமதி, அப்புறம் பிராணன், அப்புறம் மனசு, அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் ஆனந்தம்னு வரிசையாக சொல்லுண்டு போச்சோனோ. அதுதான் இங்கே சம்வத்சரோஷாபாதித்யோயேஷ ஆதித்யே புருஷஸ்ஸ பரமேஷ்டி பிரம்மாத்மா. அதுக்கப்புறம் இது அன்னஸ்துதி அனுவாகம்னு விரிவாக சொல்லுவா. யாதிராதித்யஸ்தபதிரஸ்மேஸ்தாபிபர்ஜன்யோ வர்ஷதி பர்ஜன்யேன ஔஷதி வனஸ்பதய ப்ரஜாயந்த ஓஷதி வனஸ்பதிபிர் அன்னம் பவத்யன்னேன ப்ராணாஹ ப்ராணைர் ப்ராணைஹி ப்ராணா ப்ராணைஹி பலம் பலேன தபஸ் தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தயா மேதா மேதயா மனிஷா மனிஷயா மனோ மனசா சாந்தி ஷாந்த்யா சித்தம் சித்தேன ஸ்மிருதிகும் சம்ருத்யா ஸ்மாரகும் ஸ்மாரேண விஜ்ஞானம் விஜ்ஞானேன ஆத்மானம் வேதயதி தஸ்மாதன்னம் ததன் சர்வாண்யே தானி ததா அன்னாத் ப்ராணா பவந்தி பூதானாம் ப்ராணைர்மனோ மனசச்ச விஜ்ஞானம் விஞ்ஞானாத் ஆனந்தோ பிரம்மயோனின்னு அதை வேதம் கொண்டு முடிச்சுது. அதனால் எந்த சூரிய ரஷ்மி கிரணம்னு சொல்கிறோம், கிரணம்னு சொல்கிறோமே, அதனால் அந்த சூரியன் காயறான். சூரியன் காயறதுனால அந்த ஆறு, குளம், கடல் போன்றவை இருக்கிறதா ஜலமானது அது மேலே நீராவியாக எடுத்து செல்லப்பட்டு அங்கே மேகமாக ஆகி அது ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து மழையாக பெய்கிறது. இந்த மேகத்தினாலே பெய்கின்ற மழையினாலே செடியுடைகள், பயிர் பச்சைகள், மரங்களெல்லாம் உண்டாகிறது, வளர்றது. அப்புறம் இந்த செடி கொடியிலேருந்து நமக்கு அன்னம் உண்டாகிறது, அதாவது நெல் பயிரினாலே சாதம், பூஷ்ணி பரங்கி கொடிகளினாலே நமக்கு சாப்பிட்றதுக்கான பூஷ்ணிக்காயோ பரங்கிக்காயோ அடைகிறது. அதே மாதிரி கொடிகள்லாம் நிறைய இருக்குது, பாகல் கொடி, வெள்ளேரி கொடின்னு எத்தனையோ பார்க்குறோம். அப்போது பலா மரம், அந்த மரத்தினாலேயும் முடிக்கிறது, வாழை மரத்தினாலே நமக்கு வாழைப்பழம் கிடைக்கிறது. அதே மாதிரி கொத்தவரை செடி, அவரை இது, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி, இதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் உணவுப் பொருட்களுக்கு உபயோகப்படுறது தானே. அதனால் கொடிகள் என்றும் மரங்கள் என்றும் அன்னம் உண்டாகிறது. அன்னத்தாலே பிராணன் ஜீவிக்கிறது, பிராணனாலே இந்த ஜீவாத்மாவுக்கு பலம் கிடைக்கிறது, அந்த பலத்தாலே தபசு, தபத்தினாலே ஸ்ரத்தை, ஸ்ரத்தையாலே இவனுக்கு தீக்ஷண்யமான புத்தி, அந்த கூரிய புத்தினாலே திடமான சங்கல்பம் ஏற்படுறது, திடமான சங்கல்பத்தினாலே ஒரு தெளிவடைந்த மனதை உடையவனாக ஆகிறான். அப்படி தெளிவான மனதை உடையவனாலே அவனுக்கு சாந்தி கிடைக்கிறது. அந்த சாந்தியின் மூலமாக அவன் அசஞ்சலம், அதாவது சஞ்சலம் இல்லாததான ஒரு நிலையான சித்தத்தை அடைகிறான். அந்த நிலையான சித்தத்தினாலே அவன் சத்தியத்தை என்றும் மறக்காமல் இருக்கிறான். அப்போது இந்த சத்தியத்தை மறக்காமல் இருக்கிறதுனாலே அதையே எப்போதும் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நினைவு உள்ளவனுக்கு அதுதான் விஞ்ஞானம்னு சொல்கிறோம். அந்த விஞ்ஞானத்தினாலே ஆத்மாவை ஒருவன் உணர்ந்து அனுபவிக்கிறான். அதனாலே அன்னத்தை கொடுக்கிறதுனாலே இவை அனைத்தையும் ஒருவன் பெறுவதனாலே
அன்னத்திலிருந்து பிராணிகளுக்கு பிராணன் வளர்றது, பிராணன்களாலே மனசும், மனசினாலே விஞ்ஞானமும், விஞ்ஞானத்தினாலே ஆனந்தமும். அந்த ஆனந்தம் தான் கடைசி இது, இந்த அஞ்சில் அன்னம் பிராணம் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம்னு. இப்படி உலகின் தோற்றுவாயான பிரம்மமானது இப்படி உபாசிக்கப்படுகிறது, இப்படி அடையப்படுகிறதுன்னு சொல்லி இன்றைய இதை தலைகட்டுகிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.